தாய் வீடு 2021 தை மாத வெளியீடு. சூராசனம். ஆக்கம் பாதுஷா ஆனந்த நடராஜா. சூரர் பலரும் செய்ய முடியாத அருண் செயல்களை செய்து முடிக்கும் திறனுள்ளவர்கள். வீரம், தீரம், துணிவு ஆகியவை சிறந்த மனிதர்களின் நல்ல குணங்களாகும். பன்முகமான வீரமும் தீரமும் கூடிய அருண் செயல்களை செய்து முடிக்கும் வீரர்களை சூரர் என்று போற்றுவர். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் என்று பராசக்தியின் சூரத்தனங்களை போற்றி பாரதி பாடுகிறார். தமிழர் வரலாற்றில் எண்ணற்ற வீரர்களும் தீரர்களும் சூரர்களும் இருந்திருக்கிறார்கள். சூரத்தனம் என்றால் எதற்கும் அஞ்சாமல், எந்த எதிர்ப்புக்கும் பயமின்றி, வரும் விளைவுகளை பற்றியும் அஞ்சாமல், எந்தவிதமான கலக்கமுமின்றி, ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு லட்சியத்துக்காக, நல்ல செயலுக்காக, மற்றவர்களுக்கு தீய பாதிப்பு எதுவும் ஏற்படாத ஒரு குறிக்கோளுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு, எத்தனை எதிர்ப்புக்கள் வந்தாலும் அவைகளை திறனமாக மதித்து அசாதாரணமான துணிச்சலுடன் எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் அருங்குணம் கொண்டவர்கள் என நுண்து துமி ஊடகம் கூறுகின்றது. இத்தகைய அருங்குணம் கொண்ட சூரரை போற்றுதல் வேண்டுமென்று மகாகவி பாரதியார் இயற்றிய புதிய ஆர்த்திசூடியில் இடம்பெற்றுள்ளது. சூரர் உடல் வலிமையும் ஆற்றலையும் மன வலிமையையும் ஓர் நிலைப்பட்ட தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் துணிவையும் அறிவாற்றலையும் புத்தி கூர்மையையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இத்தன்மை கொண்டவர்களின் பெயரால் இருக்கும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்வதால் பயிற்சியாளர்கள் பெறக்கூடிய பயன்களும் அத்தகையதே. இவ்வாறு இன்னும் பெரும்பாலும் பரலாலும் மறக்கப்பட்டு பயிற்சி செய்யப்படாத ஆசனங்களுக்குள் ஒன்றான சூராசனத்தை இக்கட்டுரையில் விவரித்துள்ளோம். ஆசனத்துக்கு தயார்படுத்த. சூர ஆசனத்துக்கு தயார்படுத்துவதற்கு உடலை உறுதியாக நிலத்தில் நிற்க வைத்தல் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதற்கு நிற்றல் நிலை ஆசனத்தில் இருந்து தொடங்க வேண்டும். இரு கால்களையும் அழுத்தமாக நேராக நிலத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உடல் பாரமானது இரு கால்களிலும் இருக்குமாறு கவனத்தை செலுத்த வேண்டும். கைகள் உடலுக்கு இருபக்கமும் உடல் மேல் நோக்கி நன்கு நீட்டப்பட்டும் தோள்பகுதி மற்றும் தலைப்பகுதியை நேராக வைத்திருத்தல் வேண்டும். முழங்கால்களையும் நேராக வைத்த நிலையில் கால்பகுதி, முதுகுத்தண்டுவடம், இடுப்பு பகுதி மேலே இழுக்கப்பட்டும் இருக்க வேண்டும். இவ்வாறு உடல் பகுதியானது மேல் நோக்கி நீட்டப்பட்டு நிலத்தில் உறுதியாக நிற்றல் நிலையில் பயிற்சிக்கு தயாராக வேண்டும். ஆசனத்திற்குள் செல்லும் முறை. 1. தோள்களின் அகலத்திற்கு கால்களை அகற்றிய நிலையில் நேராக வைக்கவும். கைகள் உடம்புக்கு இரு பக்கமும் பக்கவாட்டில் இருக்கும். 2. வலது காலை 3 அடி அகலத்துக்கு முன்னால் நீட்டி வைக்கவும். கைகள் இரண்டையும் தோள்களின் அகலத்திற்கு உயர்த்தவும். உள்ளங்கைகளை விரித்து கை விரல்கள் மேல் நோக்கியும் இருக்கும். 3. இந்த நிலையில் வலது முழங்காலை மடித்து வலது பாதத்தை நிலத்தில் அழுத்தி வைக்கவும். வலது முழங்காலும் வலது கணுக்காலும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். 4. இடது முழங்கால் நிலத்தை நோக்கி மடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும். இடது கால் விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்து இடது குதிக்கால் மேல் நோக்கி உயர்த்தப்பட்டும் இருக்கும். இந்த நிலையில் நிலத்தில் இடது முழங்காலை வைக்கக்கூடாது. இடது முழங்காலை நிலத்தை நோக்கி மடித்து கீழே பதித்து கொண்டு போகையில் கை விரல்களையும் மேல் நோக்கி நீட்டி உயர்த்தப்பட்ட கைகளையும் மடித்து இரு தோள் பகுதிகளுக்கும் நேராக
முழங்கைகள் இருக்குமாறு இறக்கவும். 5. தோள் பட்டைகள் ஒன்றோடொன்று நெருக்கி வைத்தபடியும் நெஞ்சு பகுதியானது நன்கு முன்னோக்கி தள்ளி நெஞ்சை விரித்து வைத்திருக்கவும். கழுத்து பகுதி பின்னோக்கி வளைத்து நாடியை மேல் நோக்கி உயர்த்தி மேலே பார்த்த வண்ணம் தலையை பின்னோக்கி சரித்து வைத்திருக்கவும். இந்த நிலையில் நாடி நரம்புகள் யாவும் விரிந்த நிலையில் இருக்கும். ஆசனத்தில் நிலை கொள்ள தோள்களை விரித்து வைத்தபடியும் கைகள் இரண்டையும் பின்னோக்கி தள்ளியவாறும் கைத்தசைகளை உறுதியாகவும் உள்ளங்கைகளையும் விரல்களையும் அழுத்தியும் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு தள்ளப்பட்டிருக்கும் பொழுது தோள்பட்டைகள் ஒன்றோடொன்று நெருக்கி வைத்தபடியும் நெஞ்சு பகுதியானது நன்கு முன்னோக்கி தள்ளப்பட்டு விரிவடைந்த நிலையில் இருக்கும். வயிற்றுப்பகுதி தசைகள் நீட்டிக்கப்பட்டு கீழ்முதுகு தசைகள் குறுக்க பெற்றும் இருக்கும். இடுப்பு பகுதி புட்ட தசைகள் தொடைப்பகுதி இவற்றின் உறுதிநிலையானது உடலை உறுதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இடது குதிக்கால் உயர்த்தப்பட்டு இடது கால் முன்விரல்கள் நிலத்தில் நன்கு அழுத்தப்பட்டு இருப்பதனால் இடது கால் பகுதி நிலத்தில் அழுத்தப்படாது இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. கை விரல்களை பெருவிரல் அழுத்தி இறுக்கம் கொடுக்கும் பொழுது கைகளில் உறுதிநிலை பேணப்படுகிறது. வலது கால் முன்னோக்கி வைக்கப்படுவதன் மூலம் புட்டத்தசைகளின் இறுக்க நிலையை உணரக்கூடியதாக இருக்கும். தொடைப்பக்க தசைகளும் இறுக்கமாக அழுத்தம் பெற்றிருக்கும். கண்கள் கூரையை பார்த்தவாறு இருக்கும். சூராசனத்தில் நிலை கொண்டிருக்கும் பொழுது உள்ளங்கைகள் முன்பக்கமாக இருக்குமாறு கைவிரல்களை இறுக்கமாக மடித்து பெருவிரல்கள் மற்ற விரல்களுக்கு மேலே வைத்து அழுத்தியவாறு முஷ்டி முத்திரையில் அல்லது பெருவிரல்களை முதலில் உள்ளங்கையை நோக்கி மடித்து மற்ற நான்கு விரல்களாலும் மூடி பிடித்தவாறு ஆதி முத்திரையில் வைத்து கொள்ளலாம். அல்லது பெருவிரல்களை தோள்களை நோக்கி நீட்டியவாறு மற்ற விரல்களை மடித்து உள்ளங்கைகளை உறுதியாக அழுத்தியவாறு தண்ட முத்திரையில் வைத்து கொள்ளலாம். ஆசனத்தில் இருந்து வெளிவரும் முறை. மூச்சை வெளியே விட்டு உடலையும் தலையையும் நேரான நிலைக்கு கொண்டு வந்து மடித்திருக்கும் இரு முழங்கால்களையும் நேராக நீட்டி கை விரல்களை விரித்து கைகளை கீழே இறக்கி உடலுக்கு இருபக்கமாகவும் கொண்டு வரவும். அதன்பின் நிற்கும் நிலைக்கு வரவும். மாற்று ஆசனம். சூராசனத்துக்கு மாற்று ஆசனமாக ஒரு பக்கமாக செய்த முறையிலேயே மறுபக்கமாகவும் செய்ய வேண்டும். வலது காலை முன்பக்கமாக வைத்து செய்த பின்பு இடது காலை 3 அடி அகலத்துக்கு முன்னால் நீட்டி இடது முழங்காலை மடித்து இடது பாதத்தை உறுதியாக வைத்த நிலையில் வலது கால் முன் விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்து குதியை உயர்த்தி வைத்து மறுபக்கமாகவும் செய்தலே இந்த ஆசனத்தின் மாற்று ஆசனம் ஆகும். மூச்சின் தன்மை. மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேலே உயர்த்தி நன்றாக நீட்டித்து மூச்சை முழுமையாக வெளியே விட வேண்டும். முழங்கால்களையும் முழங்கைகளையும் மடித்து உடலை பின்னால் வளைத்து நாடியை மேலே உயர்த்துகையில் ஆசனத்துக்குள் செல்லும் பொழுது மூச்சை உள்ளே இழுத்து அடக்கி வைத்த நிலையில் இந்த ஆசனத்தில் நிலை கொள்ள வேண்டும். புதிய பயிற்சியாளர்கள் ஆசனத்தில் நிலை கொண்டு இருக்கும் பொழுது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு கொண்டு இருக்கலாம். உடம்பை சீராக்கி மடித்து வைத்திருக்கும் முழங்கால்களை நேராக இருக்கும் பொழுது மூச்சை வெளியே விட்டு ஆசனத்தை விட்டு வெளியே வர. பயிற்சியின் கால அளவு. ஆரம்பத்தில் இப்பயிற்சியை செய்ய முயற்சி செய்பவர்கள் 10 முதல் 15 வினாடிகள் வரையில் பயிற்சியில் நிலை கொள்ளலாம். பயிற்சியின் முன்னேற்ற நிலையில் உள்ளவர்கள் கால அளவை அதிகரிக்க. பொதுவான தவறுகள். முன்னால் இருக்கும் காலில் முழங்கால்களை முன்னோக்கியவாறு வைத்திருத்தல் கூடாது.
அதாவது முன்னால் இருக்கும் காலின் கணுக்கால்களுக்கு நேரான நிலையில் மடிந்திருக்கும் முழங்கால் இருக்க வேண்டும். பின்னால் இருக்கும் காலில், அதாவது இடது முழங்கால் நிலத்தை நோக்கி மடித்திருக்கும், ஆனால் நிலத்தில் வைக்கக்கூடாது. புட்டத்தசைகள், இடுப்பு, தொடைப்பக்கத்தசைகள் தளர்வாக இருக்கக்கூடாது. தோள்களை முன்னோக்கி தள்ளியவாறு வளைத்து வைத்திருக்கக்கூடாது. நெஞ்சை உள்நோக்கி தள்ளி வைத்திருக்கக்கூடாது. முதுகை கோணலாகவோ வளைத்தும் வைத்திருக்கக்கூடாது. தலையை முன்னோக்கி கீழே தொங்கவிட்டபடி வைத்திருக்கக்கூடாது. ஆசன நிலையில் இருக்கும் பொழுது கைகளை தளர்வாக வைத்திருத்தல் கூடாது. ஆசனத்தின் பயன்கள். சூர ஆசன நிலையில் நிலை கொள்வதற்கு உடலை சமநிலையில் வைத்து கொள்வது அவசியம். இவ்வாசனத்தில் சமநிலையை அடைவதற்கு கீழ் முதுகு தசைகளையும் அனைத்து வைத்து தசைகளையும் பயன்படுத்தி, அதே நேரத்தில் உடலின் பல்வேறு தசைகளையும் செயல்படுத்தி அவற்றின் இயக்கத்தில் கவனம் கொண்டு நிலை கொள்ளல் வேண்டும். சூராசனமானது உடல் பாரத்தையே பயன்படுத்தி தசைகளை வலிவூட்டி முறுக்கேற்றுகிறது. சமச்சீர் வீணல். சில வேலைகளை தொடர்ந்து ஒரே காலை பயன்படுத்தி செய்வதனாலும், சமநிலையற்ற நிலையில் உடலை நீண்ட நேரம் வைத்திருப்பதாலும் நாளடைவில் உடலின் சமச்சீர் குலைகிறது. இதனால் ஏற்படும் ஒரு பக்க தசை வலுவிழப்பு அல்லது ஒரு பக்கத்தில் தசை கூடிய நிலையில் சீர் செய்ய அப்பக்கத்துக்கு இவ்வாசனத்தை கூடிய நேரம் செய்யலாம். உடலின் சமநிலை வீணல். வலது இடது பக்கமாக மாறி மாறி செய்யும் ஆசனம் என்பதனால் இது சமநிலைத்தன்மையை வளர்த்து கொள்ள உதவும் ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஒரு பக்கம் காலை நீட்டும் பொழுது உடலின் பாரம் ஒரு பக்கத்துக்கு மாற்றப்படுகிறது. இதனால் சமநிலை குலைகிறது. உடனே சமநிலையை பேண மூளைக்கு செய்தி அனுப்பப்பட்டு சமநிலை பேணப்படுகிறது. இவ்வாறு இவ்வாசனத்தை செய்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் துரிதமாக சுதாரித்து உடல் சமநிலையை தன்னிச்சையின்றி பேணும் வகையில் விழிப்புணர்வு அதிகரிக்கின்றது. இடுப்பின் இயக்கமும் நெகிழ்வுத்தன்மை கூட்டலும். தொடர்ந்து இருந்தோ நின்றோ வேலை செய்வதனால் உடல், முக்கியமாக இடுப்பு பகுதி, கீழ்முதுகு பகுதி மற்றும் கால் பின் தசைகள் வலுவிழப்பதோடு மட்டுமல்லாமல் நாளடைவில் இறுக்கமும் அடைகின்றன. இதனால் இடுப்பு பகுதி, இடுப்பு வலி, முதுகு வலி, இடுப்பின் இயக்கம் குறைந்து வயோதிப காலத்தில் மேலும் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். சூர ஆசனத்தை செய்வதை வழக்கமாக கொள்வதன் மூலம் இடுப்பு பகுதியின் தசை இயக்கப்பட்டு அவற்றின் நெகிழ்வுத்தன்மை மீளப்பெற்று பேணப்படுகின்றது. இடுப்பின் இயக்கமும் இலகுவாக்கப்படுகின்றது. தண்டுவட நலம் பேணல். நாளாந்தம் செய்யும் செயல்கள் முள்ளெலும்புகளை சுருக்கி உடல் சுமையை அதன் மேல் சுமத்துவையே பெரும்பாலும் இருக்கின்றன. இதனால் டிஸ்க் விலகல், தேய்தல், பல தண்டுவடம் சம்பந்தப்பட்ட நோய்களும் அவற்றினால் வலிகளும் ஏற்படுகின்றன. சூர ஆசனம் செய்யும் பொழுது உடலின் பாரம் பெரும்பான்மையாக கால்களுக்கும் கீழ் முதுகு பகுதிக்குமே நகர்த்தப்படுகிறது. இதனால் தண்டுவடத்தின் சுமை குறைகிறது. மேலும் கால் தசைகள், புட்டத்தசைகள், கீழ்முதுகு மற்றும் வயிற்று தசைகளை பயன்படுத்துவதனால் அவை வலுவூட்டப்பட்டு தண்டுவடத்துக்கு உறுதுணையாக இயங்கும் தன்மையை பெறுகின்றன. தசை ஒருங்கிணைப்பு மேம்படுத்தல். தசைகளை ஒருங்கிணைத்து செயல்படுதலே நம்முடலின் இயக்கம். சூர ஆசனம் உடலில் உள்ள மூன்று வகையான புட்டத்தசைகளையும் வலுவூட்டுகின்றது. புட்டத்தசைகள் நேராகவும் கம்பீரமாகவும் நடக்க உதவுகின்றன. முதுகு தசைகள், வயிற்று தசைகள், புயங்கள் முழுமையாக இயக்கப்படுவதனால்
எமது நெஞ்சு விரிவாக்கப்பட்டு எமது தோற்றம் நிமிர்கின்றது. கழுத்து நீட்டிக்கப்பட்டு நேர்கொண்ட பார்வையுடனான தோரணை இயல்பாகவே நிலைநிறுத்தப்படுகின்றது. சூர ஆசனம் செய்வதற்கு ஒரு காலில் பாரத்தை நகர்த்தி மற்ற காலால் சமநிலை பேணி முதுகுத்தசைகள், புட்டத்தசைகள், வயிற்றுத்தசைகள், நெஞ்சுத்தசைகள், புயங்கள், கைகள், விரல்கள், கழுத்து ஒரே நேரத்தில் இயங்குவதற்கு உடலின் பெரும்பான்மையான தசைகளையும் தசைக்கூட்ட ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும். இதனால் அவற்றின் இயக்கம் சீர் செய்யப்பட்டு மேம்படுத்தப்படுகின்றது. சூராசனத்தில் உடலின் முழு தசைகளும் நன்கு அழுத்தப்பட்டு உடல் உறுப்புக்களை உறுதியான நிலையில் வைப்பதற்கு மிக பெரும் வலிமையை கொடுக்கிறது. ஆசன நிலையில் உறுதியாகவும் நிலையாகவும் நிற்பதற்கு பெரிதும் உதவுகின்றன. உடலின் செயல்பாட்டையும் செயல்திறனையும் நிர்ணயிக்கக்கூடியது இடுப்பு பகுதியாகும். அத்துடன் கால்களின் உறுதியான செயல்பாடும் இடுப்பு பகுதியிலேயே தங்கியுள்ளது. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் மேல்கால் தசைகள், குறிப்பாக தொடைத்தசைகள் மற்றும் கெண்டைக்கால் தசைகள் இந்த ஆசனத்தை செய்வதனால் வலிமைப்படுத்தப்படுவதுடன் செயல்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கும். கெண்டைக்கால்கள் மனித உடலில் இரண்டாவது இருதயமாக செயல்படுகின்றன. முழங்கால்களுக்கு கீழ் பின்பக்கமாக இருக்கக்கூடிய கெண்டைக்கால் தசைகளானது இருதயத்திலிருந்து கீழ்நோக்கி பயணித்த இரத்தத்தை மறுசுழற்சி செய்வதற்காக கால் பகுதியிலிருந்து இருதயத்தை நோக்கி மேலே இரத்தத்தை பாய்ச்ச உதவியாக இருக்கும். சூர ஆசனத்தை செய்வதனால் கெண்டைக்கால் தசைகள் வலுவாக வளர்ச்சியடைவதற்கும் செயல்திறன் மேம்பாட்டிற்கும் உதவும். கைகளை மேலே தூக்கும்போது தோல் தசைகள், கைகளை இயக்கும் தசைக்கூட்டம் மற்றும் கைத்தசைகள் நீட்டம் பெற்று முழங்கைகளை மடித்து ஆசன நிலையில் இருக்கும் பொழுது கைகள் நன்கு இறுக்கப்படுவதற்கும் தசைகளே காரணமாக அமைகின்றன. இதனால் கைத்தசைகளில் ஏற்படும் வலிகள், தசைப்பிறழ்வு, முழங்கைகளை மடிக்க முடியாமல் ஏற்படும் மூட்டு பிரச்சனைகள், தோல் மூட்டில் ஏற்படும் வலிகள் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் குறைக்கப்படுகின்றன. கழுத்து பகுதி பின்பக்கமாக வளைக்கப்படுவதன் மூலம் கழுத்தின் நரம்புகள் யாவும் நீட்டப்பட்டு கழுத்து வெளியை போக்குகிறது. நெஞ்சு பகுதியானது முன்பக்கமாக நன்கு தள்ளப்பட்டு விரிவடைந்த நிலையில் இருக்கும். இதனால் மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்சடைப்பு, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. மூச்சு விடும் நிலையானது சீராக நடைபெறுகின்றது. வயிற்றுப்பகுதி நன்கு இழுக்கப்படுவதனால் வயிற்றுப்பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்கள் கரைகின்றன. புட்டத்தசைகள், தொடப்பகுதி தசைகள் நன்கு இறுக்கி அழுத்தப்படுவதனால் தசைகள் முறுக்கேறுகின்றன. எலும்புகள் மூட்டுக்களுக்கும் நல்லதொரு ஆசனமாக விளங்குகின்றது. கை கால் எலும்புகள் நன்கு உறுதி நிலை அடைகின்றன. எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்கின்றது. மூட்டுக்களின் அசைவுகள் சீரான இயக்கம் பெறுவதனால் முடக்குவாதம், வாதப்பிடிப்புகள் குணமாகின்றன. கை விரல்கள், கால் விரல்கள் நன்கு அழுத்தம் பெறுவதன் மூலம் அவற்றின் உறுதித்தன்மை அதிகரிக்கப்படுகின்றது. நாடி நரம்புகள் யாவும் நன்கு இழுத்து நீட்டப்படுவதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் யாவற்றிற்கும் நல்லதொரு ஆசனமாகும். உயிர் சக்தி ஓட்டமானது உடல் முழுவதற்கும் ஏற்படுவதனால் மனதானது ஆறுதல் நிலையை உணர்கின்றது. மனவளம் பேணலும் தன்னம்பிக்கை ஊட்டலும். பொதுவாகவே உடற்பயிற்சி செய்வதனால் மூளையினால் நரம்பியல் சம்பந்தப்பட்ட இரசாயனங்களான செரடோனின், எண்டோகனபினோயிட் போன்றவை சுரப்பது தூண்டப்படுகிறது. சூரன் ஆசனத்தில் நிலை கொள்ளும் பொழுது அது இன்னும் மேம்படுத்தப்படுகின்றது. இவை மனதை மகிழ்வாகவும் புத்துணர்வோடும் வைத்து கொள்ள உதவும். இதனால் மனோவியல் சம்பந்தப்பட்ட நோய்கள்
குறிப்பாக மன அழுத்தம், மனச்சோர்வு, பதட்டம் குறைந்து மனவளம் பேணப்பெற்று தன்னம்பிக்கையும் பிறக்கின்றது. ஆசனத்தில் ஏற்படும் உறுதித்தன்மையானது உடல் உறுதி மட்டுமல்லாமல் மன உறுதியையும் ஏற்படுத்துகிறது. இதனால் மனச்சோர்வு, மன அழுத்தம் போன்ற மனம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து வெளிவந்து மனம் புத்துணர்வு அடைவதற்கு இந்த ஆசனம் உதவுகிறது. வீரத்தை குறிக்கும் ஆசனமாக சூராசனத்தை குறிப்பிடலாம். அறிவில் சிறந்தவன், ஆற்றல் நிறைந்த நிலையில் வீரியத்துடன் செயல்படக்கூடியவன் சூரன். வீரத்தை மட்டுமன்றி நேர்த்தியான செயல்பாட்டையும் உடையவன், கூர்மையான அறிவுடன் செயல்படக்கூடியவன். இத்தகைய பயன்களை கொண்ட இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் மேற்குறிப்பிட்ட பயன்களை அடைய முடியும்.